பேசி ஒரே ஒரு தடவை சொல்றேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. நான் வீட்லயே இருக்கேன்றதுனால சும்மா இருக்கேன்னு அர்த்தம் இல்லை. வீட்லயும் நிறைய வேலை இருக்கு. நானும் தினம் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு தான் வர்றேன். ஏதோ வீட்டுக்கு வந்து டயர்ல காஃபி போட்டு கொடு, பேக் எடுத்து வேணும், சின்ன சின்ன வேலை தானே சொன்னேன், அதுக்கே அவ்வளோ கோவப்பட்ட? அது சின்ன வேலைன்னு உனக்கே தெரியுதுல்ல. ஏதோ என்னால முடியாது அன்னைக்கு தானே உன்னை பண்ண சொன்னேன், அதுக்கு இவ்வளோ பெரிய சண்டை தேவையா? நீ வீட்டில் சும்மா தானே இருந்த? நான் சொன்னதை அப்பயே செஞ்சிருந்தா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காதே. எப்போ பார்த்தாலும் சலிச்சுட்டு மூஞ்சி மூஞ்சி கட்டிட்டு. சலிச்சுக்கிறேன்ல, ஒரு நாள் என் வேலை எல்லாத்தையும் நீ பண்ணிப்பார், அப்போ தெரியும் என் கஷ்டம் என்னன்னு. ஓ சரி, ஓகே. நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக வேலையை நானே பண்ணுறேன். அது சிம்பிள் தான் ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் பேசிக்கிறேன். பொறுக்காதே. ஹலோ மச்சான். என்னடா என்ன பண்ணிட்டுருக்க? சமைச்சிட்டு இருக்கேன்டா. நீ சமைச்சிட்டு இருக்கியா? ஏன்டா தங்கச்சிக்கு எதுவும் உடம்பு சரியில்லையாண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எனக்கும் தங்கச்சிக்கு சண்டை. அதான் சண்டையா? ஏன்டா என்ன பின் என்னடா, என்னமோ அவன் மட்டும்தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி ஓவரா சீன் போட்டிருந்தா. அதான் நீ செய்கிற வேலையெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னது சேலஞ்சா? டே இப்படி சண்டை போட்டு சேலஞ்ச் பண்ணதுக்காக தான் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி லவ் மேரேஜ் பண்ணியா? மச்சான் சண்டை போகிறதுக்காகலாம் அதை பண்ணலடா. என்னமோ அவன் மட்டுமே வேலை செய்கிற மாதிரி நம்மளாம் வேலையே செய்யாத மாதிரி நினச்சிட்டு இருக்கா. அதை அவளுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணேன். அது மட்டும் இல்லை, இந்த சேலஞ்ச் கேப்பில் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவளை இம்ப்ரெஸும் பண்ணுறேன் பாரு. சரி, என்ன காஃபி? எனக்கு காஃபி பிடிக்காது. ஏ, அன்னைக்கு மட்டும் காஃபி குடிச்சா? அது கோல்ட் காஃபி. ஓ, கோல்ட் காஃபி. சரி இரு, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வரேன். சும்மாவே உட்காந்துட்டு இருக்க, டிவியாவது பார்க்கலாம்ல? ஹே, இங்க பாரு, உனக்கு பிடிச்ச சாங் நல்லா இருக்குல்ல? ஹலோ. ஹலோ, சொல்லுமா அனு. நானும் அப்பாவும் இங்க பக்கத்துல தான் இருக்கோம், கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுறோம். வீட்டுல தானே இருக்கீங்க இன்னைக்கா? ஐயோமா, இன்னொரு நாள் வாங்களேன். இன்னொரு நாளா? ஏன் இன்னைக்கு வந்தா என்ன உனக்கு? இல்லைமா, இன்னைக்கு என்ன இன்னைக்கு? இன்னைக்கு தான் வரோம். சரி வாங்க. அந்த கேட்டுக்கு என்ன ஊத்துனீங்கன்னா கொஞ்சம் சத்தம் வராம இருக்கும். ஏமா, இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தலாம்லமா, எப்படி வாடி கிடக்கு பாருமா. மறந்துட்டேன்ப்பா, இன்னைக்கு ஊத்திடுறேன். வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க உட்காருங்க. மாப்பிள, வேலைக்கு ஆள் எது சேர்த்துருக்கீங்களா? இல்லைங்க. நான் மாப்பிள சொல்லாம ஏதாவது ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஐயோ மாமா, என்ன நீங்களே என்னண்ண, இதுவரைக்கும் எத்தனையோ தடவை வீட்டுக்கு வந்திருக்கேன், ஆனால் இவ்வளோ க்ளீனாக இருந்தது இல்லையே மாப்பிள்ள. அதுவாங்கத்த, உங்கள் பொண்ணு தான் பைசன் கிளீனிங் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணான், அதனால தான் வீடு இவ்வளோ பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கு. ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறா ஓகே, ஆனால் அவள் க்ளீன் பண்ண இப்படி இருக்காதே மாப்பிள. மா, அவன் தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணான், நான் எதுவுமே பண்ணல போதுமா? ஏய், என்னங்க இது? பரவாயில்ல, விடுங்கத்த, நீங்கள் உட்காருங்க. அஸ்வின், நானே சமைச்சுக்கிறேன், அப்பா அம்மா பார்த்தா தப்பா எடுத்துப்பாங்க. தள்ளு. என்னனு
இதான் சாக்குன்னு என் சேலஞ்சு கெடுக்கலான்னு பார்க்குறியா? என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு எல்லா வேலையும் நானே செஞ்சு உனக்கு வேலை கம்மின்னு ப்ரூவ் பண்ணுறேன். எப்பா சாமி, நீயே சமைச்சுக்க. என்ன இவ்வளவு பாத்திரம் இருக்கு? அஸ்வின், ஆ அட்லீஸ்ட் சாப்பிட்டதை கொட்டிட்டு லைட்டா அலசிட்டாவது எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. ஏன், என்னாச்சு? போ, இங்க வந்து திறந்த கொமட்டுதுரா. ஏய், எனக்கு ஆபீஸ்ல அவ்வளவு வேலை இருக்கு, இதுல இத வேற பண்ணுமா உனக்கு? இத்தனை துணி இருக்கா? மிஷின்ல போட்டுற, கையில துவச்சாதான் அழுக்கு போகும். இல்ல சொல்லிருக்க. டின்னருக்கு டைம் ஆச்சு. அனு, 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 ரோல கோச்சிட்டு இது போயிட்டாளோ? அனு, ஆ
என்ன ப்ரப்போஸ் பண்ண போறியா? சாரி அனு. ஒவ்வொரு தடவையும் ஆஃபீஸில் ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருப்பலாம். சே, இதுவே ஒரு பொண்ணாக பிறந்திருந்தா இந்நேரம் ஒரு கல்யாணம் ஆகி ஹவுஸ் ஒய்ஃபாக நிம்மதியாக இருந்திருக்கலாம்னு தோணும். சமைக்கிறது துவைக்கிறதுலாம் பெரிய வேலையா? எப்படியும் வீட்டில் சும்மா தான் இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போது சமைக்கிறத நினச்சாலே அதுக்கு பின்னாடி சேர்ற பாத்திரம் தான் ஞாபகத்துக்கு வருது. நாங்கள் இங்கே ஆஃபீஸில் செய்கிற வேலையை விட நீங்கள் இங்கே வீட்டில் செய்கிற வேலை தான் ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி தான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு புரிஞ்சுதானோ. பரவாயில்ல. சாரி அனு. இனிமே சந்தோஷம் கஷ்டத்தில் மட்டும் இல்லை, வேலையும் ஷேர் பண்ணிவிட்டு உன்னோட பெட்டர் ஆஃபாக இருப்பேன். புரிஞ்சுக்கிட்டே அதுவே போதும். நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே, நான் தோறும் நெஞ்சில் நானேந்தும் தேனே, என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே. என் பேர் ஜேசுதாஸ், பைசன் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடோட மேனேஜிங் டைரக்டர். ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மூணு விஷயம் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று வந்துட்டு கிச்சன் கேர், ஒன்று வந்து டாய்லெட் கேர், அடுத்தது வந்துட்டு ஃப்ளோர் கேர். இந்த கிச்சன் கேர், டாய்லெட் கேர், ஃப்ளோர் கேர், இந்த மூணுத்துக்கு உண்டான ப்ராடக்ட்ஸு பைசன் நிறுவனம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு மக்களிடையே கொடுத்துட்ருக்கிறோம். ஃபஸ்ட்டு அப்போ ஆரம்பிக்கும் போது வந்துட்டு ஃபெனாயில் ஆசிட், ப்ளீச்சிங் பவுடர் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு பண்ணிட்டுருந்தோம். இப்போ பைசனில் வந்துட்டு என்ன ப்ராடக்ட்னு நியூ நியூ ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ண ஆரம்பித்தோம். டாய்லெட் கிளீனர், ஃப்ளோர் கிளீனர், டிஷ் வாஷ் ஜெல், அதுக்கப்புறம் கிளாஸ் கிளீனர், அதுக்கப்புறம் நீமோ, அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பைசனில் நாங்கள் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தோம். பைசனுக்கு வந்து இப்போ மார்க்கெட்டில் நிறைய வரவேற்பு இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோம், இந்த ப்ராடக்ட்டை இன்னும் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுன்றது பார்த்துட்டு எல்லாம் கவர்மெண்ட்டோடைய நார்ம்ஸ் பிரகாரம் க்ரீனில் கொண்டு வர ஆரம்பித்தோம். இப்போ இது நீங்கள் மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், பட் அதே தரத்தோடு நாங்கள் எங்களுடைய ப்ராடக்ட் பார்க்கும்போது ரொம்ப கம்மியான விலையில் இருக்கும். பைசன் ப்ராடக்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் என்டையர் எல்லா கடையிலும் கிடைக்கும், சின்ன கடையும் சரி பெரிய கடையும் சரி. கடைகள் மட்டும் இல்லாமல் ஆன்லைன் போர்ட்டல்ஸ் லைக் பிக் பேஸ்கெட், அதுக்கப்புறம் அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற எல்லா ஆன்லைன் போர்ட்டலையும் பைசன் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். மக்களிடையே ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் இல்லாமல் ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்கறது தான் பைசனுடைய முக்கிய குறிக்கோள். பைசனை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா www.bisongroups.com என்ற முகவரியில் போய் பார்த்தீங்கன்னா கம்பெனியை பற்றியும் கம்பெனி ப்ராடக்ட்ஸை பற்றியும் உங்களால் தெரிஞ்சுக்கலாம். வாசம் வரும் வாசல் என் வாசல் பூங்காவனம், வாய் பேசிடும் புல்லாங்குழல், நீதான் ஒரு பூவின் மடல். பூவே செம்பூவே உன் வாசம் வரும், பூவே செம்பூவே.